ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராதீஸ் கைமணம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஷாஹி துக்டா. இது வந்து முகலாய் டெசர்ட். இது வந்து ரொம்ப ரிச்சான ஸ்வீட். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெசர்ட்க்கு ஃபஸ்ட்டு நம்ம பாலை வச்சு ரப்டி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க ஒரு பேனில். அது நல்லா காய வச்சுக்கலாம், மிதமான சூட்டில் காய வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பால் காஞ்சி நல்லா பொங்கி வருது. இந்த பொங்கி வர ஸ்டேஜில் அந்த சுற்றி இருக்கிற ஆடைகளை எடுத்து நம்ம உள்ளேயே சேர்த்து நல்லா கலக்கி விடணும். இந்த ஸ்வீட்டுக்கு ஹைலைட்டே இந்த ரப்டி தான். இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு சுண்ட காய்ச்சி எடுத்து நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சுற்றி இருக்கிற அந்த பால் இடையில் அப்பப்போ நீங்கள் ஒரு கரண்டி வச்சு எடுத்தெடுத்து உள்ளேயே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா பால் சுண்டி வந்திருக்குது. இப்போது நான் வந்து குங்குமப்பூ இன்றைக்கி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். கொஞ்சம் கலர் கிடைக்கிறதுக்காக நான் சேர்த்துறேன். அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி நான் கண்டென்ஸ்டு மில்க் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா இந்த பால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் சுண்டை காய்ச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இன்றைக்கி நான் கண்டென்ஸ்டு மில்க் போட்டிருக்கிறங்காட்டிக்கு 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை தான் போடுறேன். நீங்கள் சப்போஸ் அது போடலை அப்படின்னா 4 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம பால் ஆடைகளை வந்து சுற்றி எடுத்தெடுத்து விட்டு காய்ச்சி இப்போ பாருங்கள், நல்லா திக்கான ரப்டி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இருக்குது, பால்கோவா மாதிரி இருக்கும். இது நல்லா ஆற ஆற இன்னும் நல்லா கெட்டியாகும். இப்போ பாருங்கள், நான் கீழே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஆறினதுக்கப்புறம் திக்கான க்ரீமியான ரப்டி தயார். அதுக்கடுத்ததாக சுகர் சிரப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/4 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன், அதாவது 4 டேபிள்ஸ்பூன். அதே கப்பில் 1 கப் தண்ணி விட்டுருங்க. இந்த சர்க்கரை பாலுக்கு நம்ம கம்பி பதமெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. சர்க்கரை நல்லா கலங்கி கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி நான் 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்குறேன். அதை வந்து சென்டரில் கட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். பால் மட்டும் நல்லா சுண்ட காய்ச்சி ரப்டி தயாராயிடுச்சுன்னா இந்த ஸ்வீட் நம்ம சீக்கிரம் செஞ்செடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நல்லா காஞ்ச எண்ணெயில் இந்த ரொட்டி துண்டுகளை போட்டு நம்ம பொன்னிறமாக பொறிச்செடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டுடுங்க, இல்லாட்டி ரொட்டி வந்து நல்லா எண்ணெய் இழுத்துரும். அடுத்ததாக பொறிச்செடுத்த ரொட்டி துண்டுகளை நம்ம சுகர் சிரப்புக்குள்ளே போட்டு டிப் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் உள்ளே போட்டுறாதீங்க, சர்க்கரை தண்ணி ரொம்ப இழுத்துரும். போட்டோன்னே எடுத்துருங்க. நம்மளுக்கு சுகர் சிரப் ஆறியிருந்த பரவாயில்ல, ரொட்டி துண்டுகள் சூடாக இருக்கும்போது போட்டு எடுத்தால் இன்னும் அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், இதையெல்லாம் போட்டு எடுத்தாச்சு, ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம வீட்லேயே செஞ்ச சுவையான ரப்டியை மேலே எடுத்து அப்படியே ஊற்றி சூடாக சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு சுவையான ஷாஹி துக்டா தயார். ரொம்ப ரிச்சான டெசர்ட், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ராதீஸ் கைமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.